அடுத்த மூன்று ஆண்டுகள்ல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல உலகத்தின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடா இந்தியா மாறும் அப்படின்னு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அமைப்பு சொல்லியிருக்கு உலக பொருளாதாரத்துல இந்தியா ஐந்தாவது இடத்துல இருக்க நிலையில முதல் நான்கு இடங்கள்ல இருக்க நாடுகளின் ஜிடிபி வளர்ச்சியை விட இந்தியாவின் வருடாந்திர ஜிடிபி வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு விரைவில் இந்தியா மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடா மாறும் அப்படின்னு பிரதமர் மோடி சமீபத்தில் பேசி இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரம் ஐஎம்எஃப் அறிக்கை சொல்வது என்ன உலக பொருளாதாரத்தில் இந்தியா முன்னேற காரணம் என்ன இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம் உலக அளவில் பொருளாதாரத்துல இப்போ ஐந்தாவது இடத்துல இருக்கு இந்தியா மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா முதல் இடத்தில் இருக்கு அதை தொடர்ந்து ஜெர்மனி ஜப்பான் இந்தியா ஆகிய நாடுகள் இருக்கு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களோட ஐந்தாவது இடத்தில் இருக்கு இந்தியா இந்த நிலையில உலக பொருளாதாரத்துல இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மூன்றாவது இடத்துக்கு முன்னேறும்னு சொல்லியிருக்கு ஐஎம்எஃப் ஆய்வறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி சுமார் இருக்கும்னு ஏற்கனவே அமைப்பு இந்த ஜூலை மாதம் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் வருடாந்திர ஜிடிபி குரோத் ஏழு சதவிகிதமா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளாயிருக்க அமெரிக்கா சீனா ஜப்பான் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் வருடாந்திர ஜிடிபி குரோத்தை விட இந்தியாவின் ஜிடிபி க்ரோத் அதிகமாக இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு பொருளாதாரத்தில் முதல் இடத்தில் இருக்க அமெரிக்காவின் இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்கான வருடாந்திர ஜிடிபி வளர்ச்சி இரண்டு புள்ளி ஆறு சதவிகிதமாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்தியால முன்னெப்போதும் இல்லாத வகையில் கிராமப்புற பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டிருக்கிறதே இந்தியாவின் பொருளாதாரம் முன்னேற முக்கிய காரணமா சொல்லப்படுது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சார்ந்து இல்லாம பரவலா இருக்கிறதாவும் பொருளாதார வளர்ச்சி பன்முகத்தன்மை கொண்டதா இருக்கிறதாவும் சொல்லியிருக்கு ஐஎம்எஃப் அமைப்பு ஒரு நாட்டின் பணம் எல்லா நாடுகளிலையும் ஒரே அளவு வாங்கும் திறனுடன் இருக்கிறத பர்ச்சஸ் பவர் பேரிட்டின்னு சொல்றாங்க பொருளாதார வல்லுநர்கள் அதன் அடிப்படையில இப்பவே இந்தியா மூணாவது இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க பொருளாதார வல்லுநர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை தொழிற்துறை விவசாயம் மற்றும் சேவைத்துறை உள்ளிட்டவை இந்தியாவின் பொருளாதார உயர முக்கிய பங்கு வகிக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மத்திய அரசின் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளும் மாநில அரசுகளின் பங்களிப்புகளும் இந்தியாவின் முன்னேற முக்கிய பார்க்கப்படுது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க